வணக்கம் நண்பர்களே, இன்றைய தினம் குவைத்திலிருந்து கிடைக்கப்பெற்ற செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம். இன்றும் நிறைய செய்திகளை தாங்கி வருகின்றது குவைத் தமிழ் செய்திகள். நிறைய நண்பர்கள் வணக்கம், நன்றி, ஹாய் ப்ரோ என்ற விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றீர்கள். மேலோட்டமான கொமெண்ட் விவரங்களை பார்த்துவிட்டு செய்திகளுக்கு சென்றுவிடுவோம். எம்பசி மூலம் போய் ஏதும் செய்ய முடியுமா? அதாவது குவைத்தில் எந்த ஒரு பதிவும் இல்லாமல் விசா காலாவதி ஆகிவிட்ட நிலையிலும் பணிபுரிந்து கொண்டு இருப்பவர்கள் நாட்டை விட்டு செல்வதற்குரிய வழிகள் ஏதும் இருக்கின்றதா? தாயகம் செல்வதற்குரிய வழிகள் இருக்கின்றதா? தற்சமயம் பொதுமன்னிப்பு என்ற வார்த்தைக்கு இடம் இல்லை என்பதை அழுத்தம் திருத்தமாக உள்துறை அமைச்சின் விசேட பேச்சாளர் சொல்லியிருக்கின்றார். எம்பசி மூலம் நீங்கள் போகலாம். இதே நேரத்தில் நாடுகடத்தல் மையத்தில் தங்க வைக்கப்பட நபர்கள் ஒரு சில மாதங்களில் தாயகம் செல்வதும் வழக்கம். நீண்ட நாட்களாக இருப்பவர்களும் இருக்கின்றார்கள் நாடுகடத்தல் மையங்களில். எம்பசி மூலமாகவும் போகலாம். அதுவும் அதற்குரிய வழிகளை தூதுவர்கள் மேற்கொண்டு இருக்கின்றார்கள். ஆகவே சட்டவிரோதமாக இருப்பவர்களுக்கு ஒன்று பொலிசில் பிடிபட்டு நாடுகடத்தல் மையத்திலிருந்து தாயகம் செல்வது ஒன்றோ, தூதரகம் சென்றாலும் செல்லலாம். ஒருவர் கேள்வி ஒன்றை கேட்டிருக்கின்றார். குவைத்தில் போதைப் பொருளுடன் கை செய்யப்படுபவர்களுக்கு தண்டனை என்ன என்ற விவரங்களை கேட்டிருக்கின்றார். பெரும்பாலும் அதிகபட்ச தண்டனை உண்டு. அது தொடர்பான விவரங்கள் எமக்கு தெரியவில்லை. தெரிந்தாலும் ஒரு சுருக்கமான வழியில் சொல்கின்றோம். போதைப் பொருள் தொடர்பாக கை செய்யப்பட நபர்கள் குவைத் மட்டுமல்ல அனைத்து நாடுகளிலும் தண்டனை உச்சபட்சம் அதிகமாக இருக்கின்றது. அதே நேரத்தில் அவர்களுக்குரிய அபராத தொகையும் உச்சபட்சத்தில் இருக்கின்றது. அபராதம் கட்ட வேண்டாம். அதே நேரத்தில் அதிகபட்ச சிறை தண்டனை வழங்கப்படும். அதையும் அவர்கள் இரண்ட வேண்டாம். அபராத தொகை செலுத்தப்படாவிடேன் இன்னும் நீண்ட காலம் இருக்க வேண்டிய நிலையில் இருக்கின்றது. ஆகவே போதைப்பொருள் தொடர்பாக கை செய்யப்படுபவர்களுக்கு மீட்சியே இல்லை என்றே சொல்ல வேண்டாம். நரோயன் குகன் குறிப்பிட்டிருக்கின்றார். தான் 18 நம்பர் விசாவில் பணிபுரிந்து கொண்டிருப்பதாகவும் தனக்குரிய சம்பளம் சொன்ன சம்பளம் தரப்படவில்லை என்ற தகவலை சொல்லியிருக்கின்றார். கிட்டத்தட்ட 140 என்று சொன்னவர்கள் தற்சமயம் ரூம் சாப்பாடு எல்லாம் நான் தான் எடுக்கின்றேன் என்ற விவரங்களை பதிவிட்டிருக்கின்றார். ஆகவே இது தொடர்பான மேலதிக விவரங்களை நான் வெளிநாடு வாழ் தமிழர் நிலைச்சங்கம் குவைத் மண்டல உறுப்பினர்களின் சில தகவல்களை கேட்டு உங்களுக்கு விளக்கம் தர முயற்சிக்கின்றேன். உங்கள் நியூஸ் சேவைகள் சூப்பர் என்ற விடயங்களை சொல்லியிருக்கின்றார் முகபாட். மற்றும் வணக்கம், உங்கள் செய்தி மிகவும் குறைவான பெயர்களை படிப்பதை விட்டு செய்தியை முழுமையாக போடுவோம் என்ற விவரங்களை சொல்லியிருக்கின்றார் ஜெக் அப்துல்லா. எங்கள் வாழ்த்துக்கள் ஜாஃப்னா தமிழ் நியூஸ் என்று பதிவிட்டிருக்கின்றார். நன்றி. இன்றைய தினம் கொமன் விவரங்களை வெகுமான முறை படித்திருக்கின்றோம் என நினைக்கின்றோம். செய்திகளுக்கு சென்றுவிடுவோம். முதலில் இன்றைய நாணய பெறுமதிகள் இலங்கை மற்றும் இந்திய ரூபாவில். முதலில் இந்திய ரூபாவில் 267 ரூபா, இலங்கை ரூபாவில் இன்றைய தினம் 942 ரூபா சென்று கொண்டிருக்கின்றன. நீங்கள் அனுப்பும் எச்ஏஹெச் நிறுவனங்கள் வங்கிகளை பொறுத்து இதில் தரப்படுகின்ற பெறுமதிகளில் பல்வேறு மாற்றங்கள் உண்டு என்பதையும் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். குவைத்தில் இருக்க நபர்களுக்கான வேலைவாய்ப்பு செய்தி. ஆகவே குவைத்தில் முழுநேர கடை விற்பனையாளர் பக்காலா சேல்ஸ்மேன் ஒருவர் தேவைப்படுவதாக சொல்லி இருக்கின்றனர். தங்குமிடம் இலவசம், தகுதிக்கேற்ற ஊதியம் தரப்படும். 18 நம்பர் விசா மாற்றக்கூடியவர்கள் குவைத்தில் இருப்பவர்கள் மட்டும் விண்ணப்பிக்கலாம் என்ற விவரங்களை சொல்லி இருக்கின்றனர். தொடர்பிலக்கம் 69 33 24 22. கடையினுடைய இடம் மங்காஃப் என்ற விவரங்களை தந்துள்ளனர். குவைத்தில் மிக பிரபலமான வெளிநாடு வாழ் தமிழர் நல அறக்கட்டளை வெளிநாட்டில் வாழும் தமிழர் நிலைச்சங்கம் குவைத் மண்டலத்தின் 5ஆம் ஆண்டு துவக்க விழா புதிய நிர்வாக நியமன அறிவித்தல். குவைத்தில் முதல் தளமாக ஆரம்பிக்கப்பட்டு 2018 இன்று வரை பணியாற்றி உறவுகளின் செயல்பாடுகள் அளப்பெரியது. வரும் ஆகஸ்ட் 18 இந்த சங்கம் ஆரம்பித்து 5 ஆண்டுகள் முடிவுக்கு வர இருக்கின்றதாம். அது மட்டுமன்றி பாதிக்கப்பட்ட பல ஆயிரக்கணக்கான தமிழர்கள் மீட்போம். இலங்கை தமிழர்களை கூட இவர்கள் பல்வேறு உதவிகளை புரிந்திருக்கின்றார்கள்.
மருத்துவமனையிலிருந்து தாயகம் கொண்டு வந்து பல ஆயிரம் உயிரிழந்தவர்களை உடல்களை தாயகம் அனுப்பியதும் நல்லடக்கம் செய்ததும் பல விடயங்கள் தொடர்ச்சியாக சேவை செய்து வருகின்றார்கள். இன்னும் பல விஷயங்கள் குறிப்பாக தாயகத்தில் பல்வேறு சேவைகளை செய்து வருகின்றார்கள் கிராமப்புறங்களில். ஆகவே அனைத்து தமிழர்களும் முழு ஒத்துழைப்பு நல்கிட வேண்டி நிற்கின்றோம். புதிய நிர்வாக பட்டியலை வெளியிட்டிருக்கின்றார்கள் நெல்லை முத்துநாயகம் முதன்மை செயலாளர். தொடர்பிலக்கம் 66 11 62 80. நவ்சாத் அலி குவைத் மண்டல தலைவர். தொடர்பிலக்கம் 66 78 35 96. மகளிரணி செயலாளர் முல்லை செல்வி. உண்ணாமலை மகளிரணி துணைச் செயலாளர் சாந்தி. மீடியா செயலாளர்கள் சாரதி இப்ராஹிம். இணைச் செயலாளர்கள் கலை இலக்கிய பண்பாட்டு செயலாளர் நிர்வாகக்குழு உயர்மட்ட குழு பொறுப்பு என்று பின்னர் அறிவிக்கப்பட இருக்கின்றார்கள். குவைத் மண்டலத்தின் புதிய நிர்வாகத்துக்கு குவைத் வாழ் தமிழர்கள் மிக பெருமளவில் முது ஒத்துழைப்பு தல்கிட வேண்டு நிற்கின்றோம். புதிதாக நியமனம் பெற்றிருப்பவர்களுக்கு தமது சேவைகள் மேன்மேலும் தொடர வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் பெரு மகிழ்ச்சி அடைகின்றோம். தி ஜஃப்னா தமிழ் டிவி குடும்பம். அடுத்து காலநிலை பற்றி அறிவித்துள்ளோன்று குவைத்தில் இந்த ஆண்டு வெயில் அதிகமென்று சொல்லியிருக்கின்றனர். வானிலை முன்னறிவிப்புகளின் அடிப்படையில் குவைத்தில் கூட வெப்பம் 50 டிகிரி செல்சியஸுக்கு மேல் உயரம். பொதுவாக உலகில் காலநிலை சுற்றுச்சூழல் மாற்றங்கள் காரணமாக வெப்பநிலை உயர்வை பதிவு செய்ய இருக்கின்றன. இதே நேரத்தில் 50 டிகிரி செல்சியஸுக்கு மேல் உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதங்கள் வெப்பமான மாதங்களாக மாறும். இதற்கிடையில் குவைத் வானியல் கழகத்தின் தலைவர் கூறுகையில் ஜூலை 7 தேதி அதாவது ஜூன் 7 தேதி தொடங்கி 39 நாட்களுக்கு நீடிக்கும், ஜூலை 15 தேதி வரை தொடரும் என்று சொல்லியிருக்கின்றார். ஜூன் 21 தேதி என்று சூரியன் கடக ராசிக்கு செங்குத்தாக இருக்கும் கோடைகால சங்கராந்தி என்று அழைக்கப்படும் பல நாட்களுக்கு வானம் கோடைகால சங்கராந்திக்கு பிறகு வெப்பம் அதிகரிக்க தொடங்குகின்றது. சில நேரங்களில் 50 கிலோமீட்டருக்கும் அதிகமான வேகத்தை எட்டும் என்றும் சொல்லி இருக்கின்றனர். தூசு நிறைந்ததாக இருக்கும் ஈராக், சிரியா, வடக்கு சவுதி அரேபியா ஆகிய அமைந்துள்ள அரேபிய பாலைவனம் என்று அழைக்கப்படும் வறண்ட வடமேற்கு பாலைவன நிலங்களிலிருந்து வருவதனால் வெப்பமான வறண்ட காற்றுடன் அமைதியான நாட்களுடன் இடைப்பட்ட நாட்களாக இருக்கும். இதே நேரத்தில் அரேபிய வளைகுடாவின் நீர் மேற்பரப்பை கடப்பதனால் ஈரப்பத்துடன் கூடிய தென்கிழக்கு காற்று சில நேரங்களில் வீசலாம். இன்றைய தினம் நடத்தப்பட்ட பல்வேறு சோதனைகளின் அடிப்படையில் 25 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதில் 6 நபர்கள் போதைப்பொருள் தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்து மீட்கப்பட்ட பொருள் மற்றும் கைப்பற்றப்பட்ட பொருட்களை காட்சிப்படுத்தியும் இருக்கின்றனர். சுகாதார அமைச்சின் டிஜிட்டல் சுகாதார விவகாரங்களுக்கான துணைச் செயலாளர் அஷ்மத் கூறுகையில் அரசு செயலியான சகால் மூலம் அணுகக்கூடிய அமைச்சகத்தின் சேவைகளில் தடுப்பூசி சான்றிதழ் சேர்க்கப்பட்டுள்ளன. புதிய சேவையானது குழந்தைகளுக்கான தடுப்பு மற்றும் வழக்கமான தடுப்பூசிகள் ஹச் தடுப்பூசிகள் பற்றிய விவரங்களை காண்பிக்கும் என்றும் சொல்லியிருக்கிறார். நன்றி நண்பர்களே, மீண்டும் இன்னமொரு குவைத் பற்றிய விசேட செய்திகளின் தொகுப்புகளோடு உங்களை சந்திப்போம். நன்றி.